அஜித் 62 கதை இதுதான். தலையை வச்சு சொந்த கதையை படமாக்குற விக்னேஷ் சிவன் ஃபுல் ஹாப்பியாக இருக்கார் அஜித். காரணம், அவரே டைரக்டர் ஹெச் வினோ கிட்ட துணிவு ஜெயிச்சே ஆகணும் வேணும் அப்படின்னு சபதம் பண்ணது மாதிரியே படம் மெகாயிட் அடிச்சிருக்கு. துணிவுக்கு தரமான எதிர் வேட்பாளராக கிளம்புறங்கன வாரிசு படம் என்னதான் வசூலில் ஹிட்டு வாரி குவிக்குது அப்படின்னு கலெக்ஷன்லாம் சொன்னாலும் பாராட்டப்பட்டாலும் விமர்சன ரீதியிலும் கலெக்ஷன் ரீதியிலும் கண்ணா பின்னா ஹிட்டை வாங்கியிருக்கு துணிவு. படத்துல நமக்கெல்லாம் அவசியமா தேவைப்படுற மெசேஜ் இருக்குப்பா. பேங்க்காரனுங்க நம்மளுக்கு எப்படி எல்லாம் மொட்டையடிக்கிறானுங்க, தெளிவா காட்டியிருக்காங்க அப்படின்னு சாதாரண சினிமா வியூவர்ஸ் கூட சொல்றதுதான் அஜித்த ஆசமா ஃபீல் பண்ண வச்சிருக்கு. ஆக 2023 சம சக்சஸோட ஸ்டார்ட் பண்ணிருக்காரு அஜித். நெக்ஸ்ட் ரெஸ்டா அப்படின்னு கேட்கப்பட்ட நிலையில இல்ல இல்ல, தன்னோட பைக்ல வேர்ல்ட் டூர் கிளம்புறாரு தலை அப்படின்னு பதிலாம் வந்து விழுந்துச்சு. ஆனா நயன்தாரோட ஹஸ்பண்டான விக்னேஷ் சிவன் டைரக்ட் பண்ற லைக்கா ப்ரொடக்ட் பண்ற படமான தலை 62 அவர் கமிட் ஆகியிருக்கிறதுனால அதை முடிச்சு கொடுத்துட்டு தான் வேர்ல்ட் டூர் பைக்கை மிதிக்க இருக்காரு அஜித் அப்படின்றது கன்ஃபார்ம் ஆகிருக்கு. பிப்ரவரியில அந்த படத்தோட ஷூட்டிங் மும்பைல ஸ்டார்ட் ஆகுது. அஜித்தோட படத்திலேயே ரொம்ப அதிக பட்ஜெட்ல உருவாக இருக்கிற படம் இதுதான். அஜித்காக லைக்கா அள்ளி கொடுக்குது பணத்தை. இந்த படத்துல ஏகப்பட்ட சர்ப்ரைஸ்லாம் இருக்கிறத நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். தலையோட ஹீரோயின்ஸா ஐஸ்வர்யா ராய் பச்சன், கீர்த்தி சுரேஷ் இவங்க எல்லாரும் நடிக்கிறாங்க அப்படின்றது கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் ஆகிருக்கு. ஆசம் வில்லனா அழகு அரவிந்த் சாமி பண்றாரு. இது போக இன்னும் சர்ப்ரைஸா சந்தானம் மறுபடியும் வேற ஹீரோ படத்துல இணைகிறார். ஆக்சுவலா ஹீரோ ஆனதுக்கு அப்புறமா எத்தனையோ படங்கள்ல சப்போர்ட்டிங் ரோல் கேட்டப்பெல்லாம் மறுத்த சந்தானம் அஜித்காக தன்னோட விரதத்தை கலைச்சிருக்கார். இந்த படத்துல எக்கச்சக்க சர்ப்ரைஸ் விஷயங்கள்லாம் இருக்க அஜித்தும் தன்னோட பங்குக்கு சம சர்ப்ரைஸ் ஒன்று தரப்போறார். அதாவது அவர் தன்னோட உடம்பு எடையை குறைச்சு துணிவு படத்தோட ரக்கெட் கேட்டப்புக்கு நேரெதிரான கார்பரேட் ஹஸ்பண்ட் லுக்கு மாற போறாரு. தலை என்ன எரிந்தால் மாதிரி சம குட் லுக் அஜித்தை மறுபடியும் இந்த படத்துல பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த நிலையில அஜித்காக விக்னேஷ் சிவன் ரெடி பண்ணிருக்க படத்தோட பேஸ் லைன் லீக் ஆயிருக்கு. அஜித்தும் ஐஸ்வர்யா ராயும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், அவங்களுக்கு ரெண்டு பசங்க. இதுல ஒரு குழந்தையோட அப்பா அஜித் இல்ல, இன்னொரு குழந்தையோட அம்மா ஐஸ்வர்யா ராய் இல்ல. இந்த குழப்பத்தை தான் சம கலர்ஃபுல் கலகலப்பு கலாயின்னு அதிரடி ஆக்ஷனும் கலந்து தர இருக்காரு விக்னேஷ் சிவன். அனிருத் அம்சமா மியூசிக்க தட்டி விட சீக்கிரமாவே வேற லெவல்ல அஜித் 62 ஆரம்பமாகுது அப்படின்னு கோடம்பாக்கத்துல விறுவிறுப்புகிறது. இந்த நிலையில ரெண்டு குழந்தைங்க ஆனா அம்மா அப்பா அவங்க இல்ல அப்படின்னா உனக்கும் நயனுக்குமான வாழ்க்கையை தலையை வச்சு படமாக்குறியா விக்கி அப்படின்னு விக்னேஷ் சிவனை கலாய்க்கிறாங்க நெட்டிசன்ஸ்லாம். ஏன்னா விக்கியும் நயன்தாராவும் வாடகை தாய் மூலமா குழந்தை பெற்றதுதான் இப்படி சொல்லி கண்டடிக்கிறாங்க.